மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு வரும்போது, அதுவும் நான் பழைய ஃபோன் நோக்கியா 5800 மாதிரியான ஃபோனில் கூட நான் மேக்ரோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அப்போருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னு வைங்களேன், ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அதோட கேமரா கேப்பபிலிட்டிஸ் அப்படியே பூஸ்ட் ஆகிட்டே வருது. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்லாமே ஷவுமி 14 ஷூட் பண்ணது தான். எடிட்லாம் பண்ணணும் அவசியமே இல்லைங்க. ஃபஸ்ட் இனிஷியலாக நான் லைக் அத்தன்டிக் அந்த மாதிரியான ப்ரொஃபைல் யூஸ் பண்ணேன். சரி, கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அந்த வைப்ரண்ட்டான ப்ரொஃபைல் தான் பிடிக்கும். ஸோ லைக் வைப்ரண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டு அதில் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு வைப்ரண்ட்டாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த மேக்ரோ கேப்பபிலிட்டி ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாரும் எக்ஸ்டர்னல் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்த காலங்களும் உண்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து மிட்ரேஞ்ச் லெவலில் ரெட்மி நோட் 10 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் 5 மெகா பிக்சலுக்கு ஒரு டெலி மேக்ரோ கொடுக்கும்போது எல்லாருமே வந்து ரொம்பவே வியப்பாக பார்த்தாங்க. ஏன்னா ஒரு 5 மெகா பிக்சல் சென்சார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கம்மியாக இருந்தாலும் கூட மேக்ரோ கேப்பபிலிட்டிஸை இவ்வளோ தூரம் பூஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. அண்ட் அதுலேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃப்ளாக்ஷிப்ஸ்லாம் நெக்ஸ்ட் லெவலில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மேக்ரோவை இருக்கலையே என்ஜாய் பண்ணி எந்த ஃபோனில் ஷூட் பண்ணீங்க அப்படிங்கிற அதோட மாடல் நம்பர் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.